ஸோ ஹேகிஸ் நான் உங்கள் இடத்துல இருந்த பாணி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் தான் ஆக்சுவலாக நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு இந்த அடிக்ஷன் ஏதோ ஒரு பழக்கத்திற்கு வந்து விடுபட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு போதையாகிற அளவுக்கு அடிமைப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அடிக்ஷன் ஸோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் நிறையா இருக்கணும் அது போதை பழக்கத்துக்கு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை சரி மொபைல் இதுவே ஒரு பெரிய அடிக்ஷன் தான் இல்லைங்களா இதிலிருந்து மீண்டு வெளியே வருவதற்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி பல வகையான அடிக்ஷன்ஸ் அதிலிருந்து மீண்டு வெளியே வருவதற்குன்னு பார்க்கும்பொழுது மருத்துவ ரீதியாக இல்லை கலாச்சார ரீதியாகன்னு சொல்லிட்டெல்லாம் நிறைய வழிமுறைகள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது இப்போ நம்மளுடைய கலாச்சாரத்தில் எடுத்துக்குமே என்ன சொல்லுவாங்க பெருவாரியாக தெய்வ வழிபாடு தெய்வ நம்பிக்கை உனக்கு பிடிச்ச ஒரு குருமார வழிபாடு உனக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை வழிபாடு இந்த நாளில் ஒரு ரெகுலராக அப்படி கோயிலுக்கு போயிட்டு வா இந்த நேரத்தில் போயிட்டு வா இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்புறம் இந்த மாலை ஓடுற கான்செப்ட் எல்லாமே அப்படி வந்தது தான் ஏன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ஒரு பழக்கத்தில் இருந்தோம்னா அந்த பழக்கம் நமக்கு வந்து அடாப்ட் ஆகிக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நம்மளுடைய கலாச்சாரத்தில் அந்த வழிமுறைகள்லாம் கொடுக்கப்பட்டது இதை நம்ப முடிய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு வந்து அப்படியே மாற்றி சொல்லணும்னு வச்சுங்களேன் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் நம்புவாங்க எல்லாம் ஒன்று தான் ஆனால் இப்படி சொன்னால் நம்பிக்குவாங்க சரிங்களா இப்போ இப்படி ஒரு வழி வழிமுறை அப்படிங்கிறது இருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு முக்கியமான வழிமுறை என்ன சொல்லுவாங்க தியானம் பண்ணுறது ஒரு முக்கியமான ஒரு வழிமுறையாக சொல்லுவாங்க ஏன்னா நம்மளுடைய கவனம் ஒரு நிலை போடும் அப்போ இந்த மாதிரி விஷயத்துல இருந்தெல்லாம் கவனம் அப்படிங்கிறது வெளியே வந்துடும் நம்ம நம்மளை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தெம்பும் திராணியும் திடமும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தியானம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வழிமுறையாக சொல்லப்படுது இந்த தியானமே ஒரு போதையாக மாறிடுச்சுன்னா இந்த தியானமே ஒரு அடிக்ஷனாக மாறிடுச்சுன்னா அப்படின்னு ஒரு கேள்வி யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன் அப்படி யாரோ ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருப்பாங்க போல் அதுக்கு இந்த தியானம் போதையாயிடுச்சுன்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்களேன் ஆச்சரியமாக இந்த உலகம் எதெல்லாம் எங்கங்கெல்லாம் கொண்டே நிறுத்துதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது பட் இப்படியும் எழுதியிருக்காங்க இப்படியும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்கிறதுக்காக சொல்கிறேன் நான் நாளைக்கு வந்து உங்ககிட்ட இதே இப்படியெல்லாம் இருக்காம அப்போ எங்கே தியானம் பண்ணிட்டு சுற்றாதுன்னு சொன்னால் அப்படி இல்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு தெரியணும்ல அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா ஸோ இந்த தியானம் நம்மை வந்து அடிமைப்படுத்தினால் தியானத்திற்கு நம்ம அடிக்ஷன் ஆகிட்டா அப்படின்னு சொன்னால் என்னென்ன அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு நெகட்டிவ் இமோஷன்ஸ் அப்படிங்கிறத நமக்கு வந்து மேலிட்டு வரும் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலி இது எப்படி அணுகணும்னு தெரியுங்களா தியானம் இருக்கும் பொழுது நம்ம ஒரு அமைதியான ஒரு மாணவ நிலையில் இருப்போம் சரிங்களா மனம் வந்து ஒரு வரும் வரும்பொழுது நம்மளுடைய உணவுகளை வந்து நமக்கு எல்லாம் அப்படியே நம்ம போட்டு அவ்வளோ வருஷம் உள்ள அமுத்தி அமு்த்தி வச்சிருந்துருப்போம் கொஞ்சம் கூட நீங்கள் அப்படி ரிலாக்ஸ்டாக அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேர் சொல்கிறது உண்டு நான் தியானத்தில் பொழுது எனக்கு அப்போதாங்க அதிகமாக எண்ணங்கள் வெளியே வருது அதெல்லாம் என்னென்னா நம்ம உள்ளே போட்டு டம்ப் பண்ணி டம்ப் பண்ணி வச்சுருந்துருப்போம் நம்ம அப்படி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகும்பொழுது அது ஆகும் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ நாள் அது வெளியே வருவதற்கே கேப்பே விடாமல் நம்ம அமுத்தி வச்சுருக்கிறது நம்ம ரிலாக்ஸ் ஆகும்பொழுது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக இந்த வெளியே வரும்பொழுது மகிழ்ச்சியான நினைவுகள் மட்டும் வெளியே வரணும்னு அவசியம் கிடையாது மகிழ்ச்சியான நினைவுகளை வந்து நம்ம அனுபவிச்சிருப்போம் அந்த வருத்தம் துக்கம் அந்த வழி வேதனைகள் கொடுக்கக்கூடியது தான் போட்டு உள்ள அமுத்தி வச்சிருப்போம் அதுதான் பெருவாரியாக வெளியே வரும் இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னி இதனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா மெடிடேட் பண்ணும்பொழுது நெகட்டிவ் இமோஷன்ஸ் வரது ஒரு ட்ராபேக்காக ஒரு பிரச்சனையாக சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது பிரச்சனை கிடையாது எப்போ அது பிரச்சனையாக மாறும்னா அந்த வெளியே வரக்கூடிய எண்ணங்களை நீங்கள் ஒப்புக்கொள்ளாமல் அந்த அக்செப்டன்ஸ் அதை வந்து நீங்கள் அதை வந்து முழுமையாக அது வெளியே வரும்பொழுது ஓகே இந்த நாள் இந்த நிகழ்வு நடந்ததா ஓகே இப்படி நடந்ததா சரி பரவாயில்ல அது நடந்துடுச்சு அதிலிருந்து நம்ம இன்றைக்கி மீண்டும் வெளியே வந்துவிட்டோம் நம்ம ஒரு மாறுன ஒரு ஆளாக இருக்கும் திடகாத்திரமான ஒரு ஆளாக இருக்கும் ஸோ அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுத்துட்டு அந்த எண்ணங்களை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணணும் ஆமாம் இது உங்கள் வாழ்க்கையில் நடந்தது தானே வேறு எங்கேயோ ஒன்று கனவு ஒன்றும் கிடையாது ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துடுச்சுன்னா எப்பேற்பட்ட நெகட்டிவ் எமோஷனும் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது சொல்லப்போனால் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஃபுல்லாக வெளியே வந்துருச்சுன்னா நீங்கள் அப்படியே ஒரு இந்த ஒரு சிறகு வச்ச பறவை மாதிரி இருப்பீங்க அவ்வளோ லேசாக உங்களுக்கு ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இந்த தியானம் அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குப்பையை கம்ப்ளீட்டாக வெளியே தூக்கி வீசிடும் இந்த வீசிறக்கு முற்படும்போது நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது அதை திருப்பி உள்ளே போட்டு அமற்றி இல்லை இதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய இந்த ஒரு தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது நிறுத்திடக்கூடாது அப்போ அந்த தியானத்தில் இருக்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஃபீலிங்ஸை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணுங்கள் எடுத்தொன்னே எல்லாருனாலையுமே அமைதியாக உட்கார்றது அப்படிங்கிறது சிரமம் அந்த எண்ணங்கள் வெளியே வரத்தான் செய்யும் வர எண்ணங்களை நீங்கள் அனுபவிங்க முதல்ல அது நெகட்டிவ் ஆகட்டும் பாசிட்டிவ் ஆகட்டும் எதாக இருந்தாலும் வர எண்ணங்களை அனுபவிங்க அக்னாலேஜ் பண்ணுங்கள் அது ஏன் வருது எதுனால வருதுன்னு யோசிங்க நாள் போக 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 அங்கேருந்து உள்ளே வரக்கூடிய இதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போயிடும் ஒரு கட்டத்தில் தானாகவே நீங்களே அமைதியாகிடுவீங்க இப்படி தான் இந்த இமோஷன்ஸை நீங்கள் அட்ரஸ் பண்ணணுமே தவிர இது ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லி இதை வந்து ஒதுக்கக்கூடாது சரிங்களா இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ் அசோசியேஷன் டிஸ்அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய எண்ணங்களுக்குள்ளாகவே நமக்கு வந்து ஒரு ஒப்பு இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது இவ்வளோ நாள் சராசரி ஒரு எண்ணங்கள் உணர்வுகள் அப்படிங்கிறது எனக்கு வந்திருக்கும் இந்த தியானம் அப்படின்னு பண்ணும்பொழுது எனக்கு அந்த உணர்வுகள் இல்லை அந்த எண்ணங்கள் எல்லாம் எனக்கு மேலிட்டு வராது ஸோ முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சொல்கிறாங்க இவ்வளோ நாள் இருந்த மாதிரி நீ இப்போ இல்லை இதுதான் இங்கே மேட்டராக சொல்கிறது அதுதான் நான் நிறைய பேர்த்துக்கு தேவைப்படுது அதுதான் உண்மையான ஒரு பாதையும் கூட இந்த இந்த மாறுதல் வந்து எப்படி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது இது வேறு ஒரு இடத்துல வந்து வேறு மாதிரி ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸ்பிரிச்சுவல் பைபாஸ்ன்னு சொல்லிவிட்டு அது நான் வேறு ஒரு இடத்துல சொல்கிறேன் அப் அது நடக்காத வரைக்கும் பிரச்சனை கிடையாது என்னென்னா இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு அந்த நிகழ்வுகள்லேருந்து நம்மளால் மீண்டு வெளி வர முடியல நெகட்டிவ் பாசிட்டிவாகவே இருக்கட்டுமே அதுலேருந்து மீண்டு வெளி வந்து நமக்கு முன்னேற்றம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து நம்ம மீண்டு வெளி இது ரெ நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே நம்ம போட்டு ஒரு இடத்துல கட்டிடும் சரிங்களா இப்போ இந்த எண்ணங்களோடு நம்ம இருந்துக்கிட்டே இருக்கோம் தியானம் தொடர்ந்து பண்ணுறோம் பண்ணும்பொழுது நமக்கு வந்து இந்த எண்ணங்கள் வந்து ஒரு நிலை இல்லாதது இது போலியானது ஸோ நான் தவறு பண்ணுறேன் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடுச்சு இப்போ புரிஞ்ச உடனே என்ன ஆகுது இப்போ ஒரே ட்ராக்காக இருந்தது இப்போ ட்ராக் இப்படி பிரியுது அப்போ இது தேவையில்லை அப்படின்னும் தேவை உண்டானது என்ன அப்படிங்கிறது அமைதியான மனோநிலையை ஒன்றுங்கிறது இப்படி ட்ராக் பிரியுது அப்போ இது என்ன ஆகும் ஒரு கட்டத்துக்கு மேலே இது இப்படியே கீழே போய் நின்றது இந்த நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் மோஷன்ஸ் கீழே போய் நின்றும் அந்த நிலையான ஒரு தன்மை அப்படிங்கிறது ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் ஆனால் என்ன இந்த நிலையான தன்மைங்கிறது ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு குழப்பமாக இருக்கும் வாழ்க்கையில் இனடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நான் என்ன இருக்கேனே எனக்கு புரியலையே என்னால் இங்கே ஒரு கால் வச்சுட்டு இங்கே ஒரு கால் வச்சுட்டு எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நேரங்களில் ஒரு குரு மாதிரி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் இந்த வழியில் வந்து இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு முன்னதாக இருந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கும்பொழுது அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் பேசுகிறோம் நம்மளுடைய உணர்வுகள் இப்படி சொல்கிறோன்னா அவங்க நம்மளுக்கு வந்து எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணோம் அந்த சமாதானம் சொல்லிக் கொடுத்து அதை ஹேண்டில் உண்டான வழி சொல்லிக் கொடுப்பாங்க இல்லை உங்களுக்கே அந்த ஒரு நல்ல ஒரு கெப்பாக்குட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்களே வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் ஓ இவ்வளோ நாள் இப்படி இருந்தது உனக்கு இன்னும் ஆசை இருக்குது பட் அந்த ஆசை இருக்குன்னா ஒரு சிலது அனுபவி தப்பு ஒன்றும் கிடையாது அந்த ஆசையை அனுபவிச்சுட்டோன்னா டக்குனு அது வெறுத்த மாதிரி ஆயிரும் ஈஸியாக அதை விட்டுருவோம் அப்போது நமக்கு இந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளே மீண்டு வெளியே வந்துடலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட அவங்ககிட்ட வந்து பார்த்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவங்க அவங்க நம்மளுக்கு ஒரு வழி காமிச்சு கொடுப்பாங்க இவ்வளோ தான் விச் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ் இது நெகட்டிவ் கிடையாது இது இந்த இந்த மாதிரி மெடிடேட்டிவ் அடிக்ஷனால் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இது இந்த போதைப் பொருள் மாதிரி இது நெகட்டிவ் கிடையாது விச் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ் இந்த கழிவுகள் எல்லாத்தையும் நம்ம தான் சேர்த்து வச்சுருக்கோம் அதை நம்ம தான் க்ளீன் பண்ண முடியும் க்ளீன் பண்ணும்பொழுது நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் காய்ச்சல் வந்துடுச்சு மாத்திரை ஓட்ட உடனே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கா மாத்திரை ஓட்ட உடம்பு ஹீட் ஆகுது ஒன்றுக்கு போகிற மஞ்சளாகவே போகும் சுருன்னு இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படி தான் இருக்கும் அப்போ அந்த கிளின்சிங் நடக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்போ அதுதான் வந்து சொல்கிறாங்க அதை வந்து ஒரு நெகட்டிவாக வந்து சொல்லப்பட்டிருக்கு பட் அப்படி எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது இட் இட் இஸ் எ நேச்சுரல் ப்ராசஸ் டிஸ்அசோசியேஷன் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய உணர்வுகளுக்கு இவ்வளோ நாள் இருந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு மாறுதல் அப்படிங்கிறது வர்றது சரிங்களா மூணாவது பார்த்தீங்கன்னா இது இது ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க ஆன்டி சோஷியல் பிஹேவியர் அப்படின்ட்டு இதைத்தான் நிறைய பேர் நினச்சி பயந்துக்கிறாங்க அப்பா அம்மா வந்து ஆன்மீகத்திற்கு தன்னுடைய பிள்ளைகள் போகிறாங்க இல்லை கணவன்மார்கள் வந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் மனைவிமார்கள் பதறுவதற்கு என்ன காரணம்னா இந்த ஆன்டி சோஷியல் பிஹேவியர் தான் அவங்க அதற்கு மேல் இந்த சமுதாயத்தில் இவ்வளோ நாள் இருந்த மாதிரி அதுக்கு மேலே அவங்களால இருக்க முடியாது ஏன் மனசு ஒரு நிலைப்பட்டுருச்சு எண்ணங்களை கையாளுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து எது சரி எது தவறு அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறது எல்லாமே புரிஞ்சிருச்சு இந்த புரிதல் அப்படிங்கிறது வந்த உடனேயே நமக்கு இந்த சமுதாயம் சொல்லக்கூடிய இந்த கட்டமைப்புகள் இந்த கட்டுக்கள் இதெல்லாம் நமக்கு புரியாமல் போயிடும் அப்போ நீ பண்ணுறது முட்டாள்தனமாக இருக்குது லூஸ்தனமாக இருக்குது இது தேவையில்லை அதை பண்ணாதே அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு முற்படுவோம் ஆனால் நம்மளுடைய புரிதலும் நம்மளுடைய அந்த வாழ்க்கையில் பயணிச்ச அந்த பாதையும் நம்ம கூட ப இருந்தவங்க பயணிக்கலை அவங்க இன்னும் இந்த சமுதாயம் சொன்னதை தான் வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ என்னென்னா நம்ம அவங்களுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம் இவங்க இன்னும் தகுந்து வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அப்போது இந்த தகுந்து வந்துக்கிட்டு இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப பெருசு இந்த முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப சிறுசு அப்போ என்ன ஆகும் இந்த பெரிய கூட்டம் வந்து இந்த தனியாக ஓடிக்கிட்டு இருக்கிறவனை பார்த்து கேனப்பையன் சொல்லும் இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அத்தனை அந்த மொத்த கூட்டமும் வந்து இவனை பைத்திகாரானு ஒரு பட்டம் கட்டிடும் இவன் ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி இந்த டிஸ் அது என்ன அது என்ன சொல்கிற ஆன்டி சோஷியல் பிஹேவியர் நீ வந்து இந்த சமுதாயம் கொடுத்த கட்டமைப்புக்கு மாறாக நடக்கிறேன்னு சொல்லப்போனால் அவன் தான் சரியாக நடந்துக்கிட்டு இருப்பாள் இவங்க தான் தப்பு தப்பாக நடந்துக்கிட்டு இருப்பாங்க தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் என்ன இவங்க கூட்டம் பெருசுங்கிறனால இவங்களுக்கு வாய்ஸ் பழிச்சிடும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க இந்த தனியாக போகிறவன் பார்த்து நீ வந்து ஒரு ஆன்டி சோஷியல் பிஹேவியர் நீ என்ன இப்படி தனியாகவே இருக்க யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிற அமைதியாகவே இருக்க இப்படி இருந்தால் போலப்போ சொலப்போ ஓட்ட முடியாது அனுபவப்பட்டிருக்கீங்களே உங்களுடைய வீடுகளில் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறது உண்டு இல்லையா இதுக்கு எல்லாத்துக்கும் அவர்கள் கை காட்டுறது எங்கே அப்படின்னு சொன்னால் ஆன்மீகம் இந்த தியான பயிற்சி போனதுக்கு தான் ஏத்தனை அவன் தான் போயிருப்பான் அவன் நல்லா தான் வாழ்க்கையில் போய்கிட்டு இருப்பான் ஆனால் இது வந்து சமுதாயத்திற்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிறதுனால இது ஒரு குறையாக வந்து சொல்லுவாங்க இதுவும் நடக்கும் சரிங்களா ஸோ அந்த பயணிக்கக்கூடிய ஆள் சரியான ஒரு பாதையில தான் போய்கிட்டு இருப்பாங்க அதனால எந்த தவறும் கிடையாது இது ஒரு நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது தவிர நான் இது இப்பவே சொல்லிடுறேன் அடுத்த வீடியோ போடும்பொழுது நீங்கள் கவனமா பாருங்க ஸ்பிரிச்சுவல் பைபாஸ்னு ஒன்று இருக்கு அதுல வந்து நான் ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையில எதிர்கொள்ள முடியாத விஷயங்கள் தனக்கு ஒரு தெம்போ ராணியம் இல்லாமல் இல்லை அடுத்தவனை எதிர்த்து போராடக்கூடிய தன்னுக்குத்தானே எதிர்த்து போராடக்கூடிய அந்த ஒரு வலு இல்லாதவர்கள் நான் ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையிலேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு உண்டான வழியெல்லாம் இருக்குது அவன் தான் போலி அவன் அவன் அவங்க வந்து சரியான பாதையில் பயன் அவன் தன்னைத்தானே ஏமாற்றிட்டு இருக்கக்கூடிய அது ஸ்பிரிச்சுவல் பைபாஸ் நான் அது இன்னொரு நாள் பார்ப்போம் இது வந்து ஆன்டி சோஷியல் பிஹேவியருங்கிறது அவன் ப்ராப்பராக ஒரு நல்ல ஒரு ஞானியாக அவனுக்கு என்ன புரிஞ்சுதோ அவன் சரியான ஒரு பாதையில் பயணிச்சிக்கிட்டு இருப்பான் இப்போ இந்த இடத்துல நான் ஞானின்னு ஒரு வார்த்தையை சொன்னோன்னே நீங்கள் உடனே சாமியார் வேஷம் வந்து நீங்கள் நினச்சக்கூடாது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களே எத்தனையோ பேர் நல்ல ஒரு மனு நிலையில் இருக்கக்கூடிய ஆட்களாக கண்டிப்பாக இருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த தியானம் பண்ணதுனால தான் நடந்தது சாமி அதிகமாக கும்புறதுனால தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஒரு முத்திரை பதிக்கப்பட்டுருச்சு ஸோ அதெல்லாம் வந்து கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் இது ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு எஃபெக்ட்ஸை சொல்கிறாங்க இதில் விட இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கலாக உடலுக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாடி பெயின் வருமா ப்ரெஷர் ஏற்பட்டுருமா இன்வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ் அதாவது இந்த விடுக்கு விடுக்கு நிற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல அதுக்கப்புறம் தலைவலி மயக்கம் வாந்தி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டனல் ப்ராப்ளம்ஸ் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் எங்கேருந்து இதெல்லாம் எடுத்தாங்க இல்லை ஆக்சுவலாக சரியான தியானம் பண்ணும் பொழுது இதெல்லாம் சரிதான் ஆகும் இதெல்லாம் வரும்னு அப்படின்னு போட்டிருக்காங்க உடலுக்கு இதெல்லாம் வராது இதெல்லாம் சரிதான் ஆகும் என்றைக்குமே வந்து நமக்கு ஒரு மனநோயோ உடல் நோயோ ஏதோ ஒன்று ஏற்பட்டுருக்கு அதற்குண்டான முறை எடுத்து ஒரு மாற்று முறை எடுத்துக்கிறது உண்டான ஒரு வழிமுறை நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது மருந்து முறையோ இல்ல இந்த மாதிரி பயிற்சி முறை இந்த ஹீலிங் ஏதா இருந்தாலுமே சரி அந்த நோய்த்தன்மை உள்ளே உள்ள இருக்கக்கூடிய நோய்த்தன்மை மனதாகட்டும் உடலாகட்டும் இல்ல எதாக இருந்தாலும் சரி அந்த நோய்த்தன்மை உள்ளே இருந்து முழுக்க வெளியே வரும்பொழுது இவ்வளவு நாள் இருந்த கடினத்தன்மையை விட அது அதிகமாக கடினத்தன்மையை காட்டும் அது காட்டி தான் முழுக்க வெளியே வரும் அந்த வெளியே காட்டி வெளியே வரும்பொழுது ஐயோ இதனால தான் எனக்கு ஒரு நோய் பெருசாயிடுச்சோட அந்த பயந்துரக்கூடாது கொஞ்சம் ப்ரீத்திங் கேப் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பூரண குணம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டுவிடும் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஒரு கவனம் அப்படிங்கிற நமக்கு என்றைக்குமே இருக்கணும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இந்த ஒரு இது வச்சுருந்தாங்க இதை நான் படித்து காமிக்கிறேன் இதுதான் ப்ராப்பரான ஒரு மெத்தடு நீங்கள் எதை பெற வேண்டும் என்றாலும் முதலில் அதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் மார்க்கத்தை கண்டறிய வேண்டும் ஃபஸ்ட்டு விஷயம் இரண்டாவதாக முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் செகண்டே மூன்றாவதாக காத்திருக்க பழக வேண்டும் சரிங்களா இந்த மூன்று குணங்கள் தான் நீங்கள் கேட்பதையெல்லாம் தரும் கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எந்த ஒரு மாற்றம் வரணுன்னாலும் நம்ம சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கணும் அதற்குண்டான பயிற்சி பண்ணணும் பயிற்சி பண்ணி எப்போ வரும் எப்போன்ட்டு உட்காண்ட் இருக்காமல் தொடர்ந்து பயிற்சி பண்ணணும் அந்த பொறுமை அப்படிங்கிற நமக்கு இருக்கும்பொழுது தானாகவே அது நிகழக்கூடிய அந்த நேரம் காலம் அப்படின்னு வரும்பொழுது அது நிகழும் அதற்குண்டான அளவுக்கு நமக்கு பொறுமை அப்படிங்கிறது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு நெகட்டிவான எந்த ஒரு விஷயமும் கிடையாது இது பாசிட்டிவானதுதான் நாளைக்கு உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னா நீங்கள் திருப்பி வந்து பேசுகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு ஸோ யா நாளைக்கு கிவண்டியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நினைத்தனங்கள் நான் அவங்க நினைத்துலேருந்து என்ன பண்ணி நன்றி